டிஎம்கே சப்போர்ட் ஏடிஎம்கே சப்போர்ட் அந்த இஷ்யூ மட்டும் இல்லைனா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பாட்டம் வேற லெவல். இடையில கொஞ்சம் ஆரியா அந்த குடிச்சிட்டு அந்த இது பண்ற சீன்ல கொஞ்சம் போரிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. டான்சிங் ரோஸ், டான்சிங் ரோஸ்னு ஒரு இது பண்ணிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு படம், வேற லெவல். டான்சிங் ரோஸ்னு சொல்லலாம், அப்படின்னா ஆரியாவும் சொல்லலாம் ப்ரோ. டான்சிங் ரோஸ் தான், டான்சிங் ரோஸி அவர் நல்லா பண்றாப்ல. டான்சிங் ரோஸ் தான் ரொம்ப, அது குறைஞ்ச நேரம் வந்தாலும் நான் அவர் மனசுல பதியது மாதிரி இருக்கு. முன்னிருந்த படத்துக்கும் இப்ப இருக்கிற படத்துக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. வேற லெவல். பாரஞ்சித் எப்படி எடுத்திருக்காரு ப்ரோ அந்த படத்தை? ஓ, நல்லா தான் எடுத்துருக்கிறார், சொல்கிறது வார்த்தை இல்லை அந்த அளவு எடுத்துருக்காரு. ஆனால் அந்த படத்தில் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆரியா ஆக்டிங் இதில் எப்படி இருக்கு? அவர் உடம்பு ஜிம்மெலாம் அதாவது அல்டிமேட்டாக எடுத்துருக்காரு. எப்படி சொல்கிறது, திடீர்னு இந்த மாதிரிலாம் காட்டுவார் தெரியல, உடம்ப சொல்கிறேன் நல்லா பயங்கரமாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? பிடிச்ச கேரக்டர்னா ஹீரோனிங்க தான். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. பாரஞ்சித் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல, இதோட ஒரு டிஃப்ரெண்டான சோனில் பண்ணியிருக்காப்புல. முன்னிருந்த படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்துக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் கதை கான்செப்ட்லாம் புதுசாக இருக்குது நமக்கெல்லாம் பார்க்குறது படம் பார்க்குறப்ப. இல்லை, அரசியல் ரீதியாக ஒரு தெளிவான அரசியல், அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு திராவிட கட்சிகளோட அரசியலை வந்து தெளிவாக கொண்டு போயிருக்காங்க, அழகாக மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆரியா ஆக்டிங்கோ? ஆ, ஆரியா அவர் எல்லா படத்துலேயும் பண்ணுறதோட அப்சல்யூட்லி நல்லாவே பண்ணியிருக்காரு. அவங்க ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது. ஆ, நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். பாரஞ்சித் எப்படி எடுத்திருக்காரு? திரைக்கதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. இடையில் வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை, ஒரு எமர்ஜென்சி வந்து ஒரு மனித ஒரு அரசியல் சூழ்நிலை எப்படி ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு இடையில கொஞ்சம் நல்லா இடைவேளைக்கு மேலே நல்லா கொண்டு போயிருக்காரு. இந்த காலத்து படம், ஆனால் இப்போ வந்து ஆரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டப்பு, நல்ல பாடி இது பண்ணியிருக்காரு. படம் வேறு லெவல் போகும். பாரஞ்சித்தை என்ன சொல்கிறது, அவங்களோட வழக்கமான அந்த பாலிடிக்ஸ் இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில். அண்ட் அதை விட வழக்கமாக அவரோட படத்தில் இருக்க நிறையா பாலிடிக்ஸ் இருக்க நிறைய வெளியே அடிபடும். இந்த படத்தில் அவ்வளோக்கா ஒரு எந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக சர்ச்சைகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, எல்லா தர மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் ஆரியோட ஆக்டிங் எப்படி இருக்குது? நல்லா அற்புதமாக இருக்குது, ஆக்டிங் நல்லாயிருக்கு. எல்லாமே படம் ஒரு நிமிஷம் கூட வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கான்செப்ட் இல்லாமல் அப்படியே கன்வியூஸாக படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்குது? கேட்கவே வேணாம், சந்தோஷ் நாராயண் மியூசிக் சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஃபைனலாக உள்ள ஒரு ரேப் போர்ஷன் அது இஸ் வெரி குட், ஃபைன். ஆ, பார்த்துட்டேன். படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? டான்சிங் ரோஸ். டான்சிங் ரோஸ். பா ரஞ்சித் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆ, நல்லா தான் எடுத்திருக்காரு. பட் என்ன, அந்த டிஎம்கே சப்போர்ட் ஏடிஎம்கே சப்போர்ட் அந்த இஷ்யூ மட்டும் இல்லைனா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். ஆரி ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு ப்ரோ. ஒரு எப்படி ஒரு பாக்ஸருங்கிறத எப்படி ஒரு வெளிப்படுத்தணுமோ அதை திறமையை கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக இருக்குது. ஆரியா எப்படி நடிச்சிருக்காரு ப்ரோ? வேற லெவலில் நடிச்சிருக்காரு ப்ரோ. டான்சிங் ரோஸ்னு ஒரு இது பண்ணியிருக்காரு, வேற லெவலில் இருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த படத்தை? டான்சிங் ரோஸ் தான் ரொம்ப, அது குறைஞ்ச நேரம் வந்தாலும் நான் அவர் மனசில் பதியுற மாதிரி இருக்கு, எதிர்பார்க்காத அவருக்கு நல்லா ஹைக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? ஆரியா ப்ளஸ் இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் பசுபதி மாதிரி வரல, அவர் நல்லா நடிச்சிருக்காராப்ல. அப்புறம் இந்த டான்சிங் ரோஸி அவர் நல்லா பண்ணுறாப்ல. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? டேடி கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, அண்ட் பீடி தாத்தா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, ரெண்டு பேர் கேரக்டர். அண்ட் லேடிஸ் கேரக்டர் ஆல்சோ மற்ற படத்தை விட கொஞ்சம் ரொம்பவே நல்லா பவர்ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. டான்சிங் ரோஸ்ன்னு சொல்லலாம், அப்படின்னா ஆரியாவும்னு சொல்லலாம் ப்ரோ. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோஸ் தான். இதில் டான்சிங் ரோஸ் பெஸ்ட்டு ஆரியாவா? ஆரியா தான் ப்ரோ பெஸ்ட்டு. 8.5 கொடுக்கலாம், இஸ் பெஸ்ட். அண்ட் எதுக்கு அந்த 1.5 மார்க் இதுன்னா, இடையில கொஞ்சம் ஆரியா அந்த குடிச்சிட்டு அந்த இது பண்ணுற சீனில் கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அப்படி இருந்தது. ஸோ மேபி அப்படி இருக்கலாம். 10 கேட்டு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. 10 கொடுக்கலாம். 4 ஸ்டார் கொடுக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. 4 ஸ்டார் ப்ரோ. 10 out of 9.